கௌரி டூர்ஸ் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரையான வங்கி விடுமுறை அடங்கலான நாட்களில் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், லாச்சப்பல் போன்ற இடங்களில் கழித்திட ஒரு அரிய சந்தர்ப்பம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இருதிரா சமதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் மறுசீரமைப்பு பரிந்துரைகள் தொடர்பில் ஸ்ரீலங்காவிடமிருந்து பதிலில்லை, சீன தூதரகம் அறிவிப்பு. இலங்கையை விட்டு வெளியேறினார் சஜித்தின் சகோதரி, தொடரும் குற்றப்புலனாய்வு விசாரணை. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி, பேருந்து போக்குவரத்திலும் மட்டுப்பாடு. தமிழகம் கள்ளக்குறிச்சி மாணவியின் பெற்றோர் ஸ்டாலினுடன் சந்திப்பு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமென கோரிக்கை. அணு ஆயுத குறைப்பு தொடர்பான ஐநா கூட்டு பிரகடனத்தை ஏற்க முடியாது, ரஷ்யா தெரிவிப்பு. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பரிந்துரைகளை ஏற்கனவே ஸ்ரீலங்கா நிதியமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ள போதிலும் அதற்கான எந்தவொரு பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீனாவின் கடன் நிவாரண திட்டம் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கை எட்டுவதற்கு சீனாவிடம் பெற்ற கடன்களை மறுசீரமைப்புக்கு உட்படுத்த வேண்டுமென ஏற்கனவே நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. இதற்கு பதிலளித்திருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர் உடன்படிக்கையை மேற்கொள்ள சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்கள் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தது. அத்துடன் இலங்கை சீனாவிடம் பெற்ற கடன் தொடர்பில் சீனா சிறந்த முடிவை அறிவிக்க வேண்டுமென்றும் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்துள்ள சீன தூதரக பேச்சாளர் ஒருவர் சீன வங்கிகளுடனான கடன் பிரச்சினையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து 3 மாதங்களுக்கு முன்னரே ஸ்ரீலங்கா நிதியமைச்சுடன் சீனா தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து விவாதிக்க தமது வங்கிகளை ஊக்குவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சீன பிரதமர் லீ கெக்கியாங் மற்றும் அப்போதைய ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதும் சீன நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சுக்கும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் எனினும் நிதி அமைச்சிடம் இருந்து எந்த பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே கடன் மறுசீரமைப்புக்கான திட்டம் இலங்கையிடமே தற்போது உள்ளது என்றும் சீன தூதரகத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் 2020 ஆண்டின் மதிப்பீட்டின்படி இலங்கையின் மொத்த இருதரப்பு கடன் 6.2 பில்லியன் டாலர்கள் என கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் உட்பட பல முக்கிய காரணங்கள் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் தென்காசிய பிராந்திய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்க மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குழந்தைகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என இலங்கைக்கான விஜயத்தின் பின் இவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தெற்காசியாவில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு எச்சரிக்கையாக அமைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஜோர்ஜ் லர்லே அர்ஜெட் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது தெற்காசியா முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் குழந்தைகளின் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏழை மக்களும் சிறுவர்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் குழந்தைகள் ஏதோ ஒரு வித தேவையுடன் உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பொருளாதார அழுத்தம் காரணமாக குழந்தைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக ஏற்கனவே பல அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையில் பல பெற்றோர் தங்கள் குழந்தைகளை குழந்தை பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சிறுவர்கள் பசியுடன் படுக்கைக்கு செல்கின்றனர் எனவும் அவர்களுக்கு அடுத்த வேளைக்கான உணவு எங்கிருந்து வருகின்றது என தெரியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 300 பொருட்களின் மீது விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி தடை தற்காலிகமானது என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நாணய கையிருப்பினை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் பொருளாதாரம் பல்வேறு காரணிகளினால் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் பொருளாதார மீழ்ச்சிக்காக இலங்கை மத்திய வங்கியின் கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களின் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு நாணயங்களின் கையிருப்பை அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டொலர் உள்வருகை தற்போது அதிகரித்துள்ளமை இலங்கைக்கு சாதகமான ஒரு விடயமாகும் எனவும் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சகோதரியான துலஞ்செல்லி பிரேமதாச தனது குடும்பத்துடன் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 505 விமானத்தினூடாக இரண்டு பிள்ளைகளுடன் துலஞ்செல்லி பிரேமதாச நேற்று இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டை எரித்த சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினால் துலஞ்செல்லி பிரேமதாசவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சம்பவத்தின் போது அவர் அங்கு இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 20 விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே சஜித் பிரேமதாசவின் சகோதரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையிலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் 8 அகதிகளாக தமிழகம் சென்றுள்ளனர். தனுஷ்கோடி முதலாம் மணல் திட்டில் உணவின்றி குழந்தைகளுடன் தஞ்சமடைந்த 8 கடலோர காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் படகு மூலம் தமிழகத்துக்கு அகதிகளாக தஞ்சம் கோரி செல்கின்றனர். இந்த நிலையில் தனுஷ்கோடியை அடுத்துள்ள முதலாம் மணல் திட்டில் குழந்தைகளுடன் இலங்கை தமிழர்கள் உணவின்றி தவித்து வருவதாக கடத்தொழிலாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. 400,000 ரூபாய் பணம் கொடுத்து படகில் தமிழகத்துக்கு அகதிகளாக சென்றதாக அவர்கள் கூறியுள்ளனர். தங்களை அழைத்து வந்த படகு தனுஷ்கோடி முதல் திட்டில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் அதிகாலை முதல் உணவின்றி கடும் சூறை காற்றுக்கு மத்தியில் உயிரை பாதுகாத்து கடத்தொழிலாளர்களிடம் உதவி கோரியதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை 157 அகதிகளாக தமிழகம் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற May 9 வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய மேலும் 8 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரநாகல் மற்றும் மேல் மாகாண தெற்கு காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர்களால் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த May 9 நடைபெற்ற அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற வன்முறைகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான UK சுமித் உடுகும்பர மற்றும் பிரேம்நாத் சி தொலபத்த ஆகியோரின் வீடுகளுக்கு மற்றும் வாகனங்கள் உட்பட சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் தீமூட்டிய சம்பவம் தொடர்பான சந்தேக நபர்கள் குருநாகல் மற்றும் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 53 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் வெளிவிட்ட ஹோமாங்கம தரம்புல மற்றும் பன்லியத்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் குருநாகல் மற்றும் கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு ஏறாவூரில் கடந்த May 9 இரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். குறித்த சந்தேக நபரை September 9 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதவான் அன்வர் சதாத் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமதின் அலுவலகம் உள்ளிட்ட சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா குற்ற விசாரணை பிரிவினால் ஏற்கனவே 38 கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் நேற்று சரணடைந்துள்ளார். இலங்கையில் அதிகரித்துள்ள பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களையும் போதைப் பொருள் வர்த்தகர்களையும் கைது செய்ய விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிராஹ்னலஸ் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மைய நாட்களில் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த May 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 25 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களை கைது செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் டீசலை பெற்றுக்கொள்ள வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வார இறுதி நாட்களாக இன்றும் நாளையும்
மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் கொள்கலன் உரிமையாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் டி வி சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகிய இரண்டு இருப்பும் இல்லாத காரணத்தால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவையினை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாக பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கத்தின் செயலாளர் லலித் சந்திரசிறை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகளில் வளமை போன்று முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தில் செயலிழந்த முதலாம் மின் உற்பத்தி இயந்திரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதென இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று பிற்பகல் முதல் 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 15 தேதி நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் முதலாவது மின் உற்பத்தி இயந்திரம் திடீரென பழுதடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கரையோர பகுதிகளை கையகப்படுத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக சட்டவிரோதமான முறையில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட காக்காமுனை மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் சட்டவிரோதமாக நில ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து நேற்றைய தினம் திருகோணமலை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் கிண்ணியா காவல்துறையினர் இணைந்து சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையை கிண்ணியா பிரதேச செயலக கரையோர பாதுகாப்பு உத்தியோகத்தர் உட்பட கிண்ணியா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்ட கரையோர மற்றும் களப்பு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு உரிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பிராந்திய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 5.5 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை பிரான்சிலிருந்து கடத்தி வந்த இலங்கை பயணி ஒருவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாலபே பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதான இந்த நபர் சுமார் 10 ஆண்டுகளாக பிரான்சில் தொழில் புரிந்து வந்த நிலையில் நாடு திரும்பியுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 2.414 கிலோகிராம் தங்க ஆபரணங்களை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.